மலேசியாவுக்குள் நுழைய இஸ்ரேல் கப்பல்களுக்கு தடை அன்வர் இப்ராஹிம் அதிரடி மலேசியாவுக்குள் நுழைய இஸ்ரேல் சரக்கு கப்பல்களுக்கு தடை விதித்து பிரதமர் அன்வர் இப்ராஹிம் அதிரடி உத்தரவை பிறப்பித்துள்ளார் மேலும் மலேசிய கடல் எல்லைக்குள் வரும் கப்பல்கள் இஸ்ரேல் கொடிகளை பறக்கவிடக்கூடாது என்றும் கூறியுள்ளார் மேலும் மலேசிய துறைமுகங்களில் இருந்து இஸ்ரேலுக்கு எந்த சரக்கும் ஏற்றக்கூடாது என்றும் புதிய உத்தரவில் குறிப்பிட்டுள்ளார் இந்த ஆணை உடனடியாக அமலுக்கு வரும் என அறிவிக்கப்பட்டுள்ளது மலேசிய கப்பல்களுக்கு நிரந்தரமாக தடை விதிக்கும் திட்டம் விரைவில் அமலுக்கு வரும் என்றும் கூறியுள்ளார் சர்வதேச மனித உரிமை சட்டங்களை மதிக்காமல் பாலஸ்தீனியர்களுக்கு எதிரான அராஜகத்தில் ஈடுபடும் இஸ்ரேலுக்கு எதிர்வினையாற்றும் வகையில் இந்த முடிவு அரசால் எடுக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் அன்வர் இப்ராஹிம் விளக்கம் அளித்துள்ளார் இஸ்ரேல் கப்பல்களுக்கான அனுமதி முந்தைய அரசால் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு வழங்கப்பட்டதாகவும் இனி அந்த உத்தரவு செல்லாது என குறிப்பிட்டுள்ளார் மலேசியாவின் இந்த உத்தரவை தொடர்ந்து ஏற்கனவே சரிவில் இருந்த இஸ்ரேல் அரசின் சரக்கு கப்பல் நிறுவனமான ஜிம் இன்டக்ரேட்டட் ஷிப்பிங் சர்வீசஸ் லிமிடெடின் பங்கு சந்தை மதிப்புகள் சரிந்துள்ளன பிரதமர் அன்வர் இப்ராஹிம் தலைமையிலான மலேசிய அரசு ஹமாஸ் உள்ளிட்ட பாலஸ்தீனிய விடுதலை இயக்கங்களை நேரடியாக ஆதரிக்கிறது ஹமாஸை கண்டிக்க கோரி தனக்கு சில நாடுகளின் தலைவர்கள் அழுத்தம் கொடுத்ததாகவும் ஆனால் கண்டிக்க போவதில்லை என தீர்க்கமாக கூறியிருந்தார் அன்வர் இப்ராஹிம் உலகளவில் ஏமன் லெபனான் ஈரான் துருக்கி கத்தார் மலேசியா லிபியா துனிசியா உள்ளிட்ட நாடுகள் தீவிர இஸ்ரேல் எதிர்ப்பு கொள்கையுடன் செயல்பட்டு வருகின்றன ஹவுதிகளின் தாக்குதலால் ஒரு பக்கம் உலக கப்பல் சரக்கு போக்குவரத்து செங்கடலில் முடங்கியுள்ளது இது அமெரிக்கா பிரிட்டன் மற்றும் ஐரோப்பிய நாடுகளின் பொருளாதாரத்தையும் ராணுவ பலத்தையும் பெருமளவில் பலவீனப்படுத்தியுள்ளன இதனால் இஸ்ரேலுக்கு நெருக்கடி தொடர்ந்து அதிகரித்து வருகிறது இந்த நிலையில் மலேசியாவின் இந்த அதிரடி முடிவு மேலும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது காசாவில் சுமார் இருபதாயிரம் பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டுள்ளனர் சுமார் பத்தாயிரம் பேர் இடிபாடுகளில் சிக்கி மீட்க முடியாத நிலையில் மண்ணோடு மண்ணாக உள்ளனர் சுமார் அறுபதாயிரம் பேர் படுகாயமடைந்து உரிய சிகிச்சைகள் கிடைக்காமல் கடும் வேதனைகளை அனுபவித்து வருகின்றனா்